2024-25 ஆண்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மீன் உள்ளிட்ட கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அவர் 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் 3ஆம் நாளான இன்று அந்தமான் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் அமைச்சர் எல் முருகன் கலந்துரையாடினார். போர்ட் பிளேயரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மீன்வளம், சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் அரசின் விதிமுறைகளை எளிமைப்படுத்துவது, நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தற்போது 43,000 கோடி ரூபாயாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், நடப்பாண்டில் ஏற்றுமதியின் அளவு 60,000 கோடி ரூபாய் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். So today we are the leading aquaculture exporter throughout the world. We are the second in marine exporter the worldwide. So the country, instead of the corona, our export is increased. This current year our export, particularly our marine products export, is increased by 32%. It is increased in this sector. So we have target 1 lakh ton in 24-25. So our right now we are doing 59,000 crore. So it is an increased as in 30, the last year 43,000 crore, this year 59,000 crore. So our target is 1 lakh crore in 24-25. சுத்தமான மீன்கள், குளிர்பதன கிடங்குகள் மூலம் நாம் சர்வதேச அளவில் ஏற்றுமதி செய்ய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு பிரதமரின் மத்சிய சம்பதா திட்டத்தின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து போர்ட் பிளேரில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று இணையமைச்சர் வழிபாடு செய்தார். இத்துடன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார்.